சிறந்த திரைப்படங்களுக்கான 69வது தேசிய விருது வழங்கும் விழா இன்று டெல்லியில் நடைபெற்றது. விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு சிறந்த திரைப்பட இயக்குநர்களுக்கு விருதுகளை வழங்கி உரையாற்றினார். விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர், இணையமைச்சர் எல் முருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கருவறை என்ற குறும்படத்திற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தேசிய விருது பெற்றுள்ளார். தில்லியில் நடைபெற்ற தேசிய விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை ராக்கெட்ரி படத்துக்காக நடிகர் மாதவன், தயாரிப்பாளர் வர்கீஸ் மூலன் ஆகியோரும், புஷ்பா படத்திற்காக நடிகர் அல்லு அர்ஜுனும், கங்குபாய் கதியவாடி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருதை ஆலியா பட்டும் பெற்றனர். விழாவில் பழம்பெரும் நடிகை வஹீதா ரஹ்மானுக்கு தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகையில், நிலவில் 2035 இந்திய விண்வெளி நிலையத்தை நிறுவுவது மற்றும் 2040 மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவது உள்ளிட்ட இலக்குகளை முன்னிறுத்தி செயல்பட அறிவுறுத்தினார். மேலும் கூட்டத்தில் விண்வெளித்துறை சார்பில் ககன்யான் திட்டத்தின் மேற்கொள்ளப்படும் 20 முக்கிய சோதனைகள், மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விளக்கப்பட்டது. மும்பையில் உலகளாவிய கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கியுள்ள இந்த உச்சி மாநாடு தொடர்ந்து 3 நடைபெறுகிறது. மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டின் மூலம் இந்தியாவின் துறைமுகங்களின் கட்டமைப்பு மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் என்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசுகையில், 2036 ஒலிம்பிக் போட்டியை முன்னின்று நடத்தும் அளவிற்கு இந்தியா முன்னேறியுள்ளதாகவும், மத்திய அரசு அளித்து வரும் ஊக்கத்தோடு நமது வீரர் வீராங்கனைகள் தங்களது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்போடு சர்வதேச விளையாட்டுகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியாவை முதலிடத்துக்கு கொண்டு செல்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய கடல்சார் இந்திய உச்சி மாநாட்டில் 10,00,000 கோடி ரூபாய் முதலீடு திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடு வேகமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்த மாநாடு மூலம் 300+ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் அடித்தளத்தை அமைக்க உதவிய காங்கிரசின் கருத்தை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது எனவும், அதிகார பரவலாக்கம் மற்றும் மக்களுக்கு அதிகாரம் வழங்குவதே தங்களது நோக்கம் எனவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 2 சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராகுல்காந்தி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் இதனை தெரிவித்தார். தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை எனவும், இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றம்தான் உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தன் பாலின திருமணங்களை அங்கீகரிப்பது தொடர்பாக உயர் அதிகாரம் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வின் 5 3 நீதிபதிகள் தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என தீர்ப்பளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கான திறன் அறியும் நிகழ்ச்சி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்திய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட சோதனை ஓட்டம் வருகிற 21 காலை 8 தொடங்கும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தில் நடைபெற உள்ள இந்த சோதனையை நேரில் காண விரும்பும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு பதிவீடுகளை ஆய்வு செய்த அவர் அங்கு வந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். சென்னையில் உள்ள கலைஞர் 100 உயர் சிறப்பு மருத்துவமனையில் 2023-24 சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ளார். இந்நிகழ்வில் சுகாதாரத்துறை செயலாளர் கண்தீப் சிங் பேடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 11 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். ஆவடி, கோவை, மதுரை, நெல்லை ஆகிய மாநகராட்சிகளின் ஆணையாளர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணை வருகிற 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணைக்கு உதவ அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை ஏற்றதில் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என எதிர்த்தரப்புக்கு விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் 52வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடந்த அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் 4,800 கோடி முறைகேடு செய்ததாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை 29ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கோவிலுக்கு செல்ல அனுமதி அளித்தால் பொறுப்பே இல்லாமல் வனப்பகுதியில் பிளாஸ்டிக் குப்பைகளை மலை போல விட்டு செல்வதை பக்தர்கள் வாடிக்கையாக்கிக் கொண்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி வனப்பகுதியில் உள்ள சுந்தரமகாலிங்கம் கோவிலில் நவராத்திரி விழா கொண்டாட்டம் 3 நாட்கள் பக்தர்கள் செல்ல அனுமதி கோரிய வழக்கில் விருதுநகர் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிவகாசியை அடுத்துள்ள எம் புதுப்பெட்டி ரங்கப்பாளையத்தில் பட்டாசு வாங்க வந்தவர்கள் வெடிகளை வாங்கி வெடித்து பார்த்தபோது பட்டாசு கடையில் தீப்பற்றி விபத்து ஏற்பட்டது. கடையில் இருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டவர்களின் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். அதேபோல சிவகாசி அருகே மாரநேரி கீச்சநாயக்கம்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியானார். ஒரே நாளில் 14 பேர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் இன்று 11ஆம் நாளாக நீடித்து வருகிறது. தங்கள் வசம் 200 முதல் 250 பிணை கைதிகள் உள்ளதாக ஹமாஸ் ஆயுத குழு தெரிவித்துள்ளது. அதேவேளை காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பிணை கைதிகளில் 22 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் உயிரிழந்த பிணை கைதிகள் அனைவரும் இஸ்ரேலைச் சேர்ந்தவர்கள் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வரும் போர் 11ஆவது நாளை எட்டியிருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாளை இஸ்ரேல் மற்றும் ஜோர்டானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்க அதிபரின் இந்த பயணத்தை வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பின்னர் ஜோர்டானில் நடைபெறும் மாநாட்டில் ஜோ பைடன் பங்கேற்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பை ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என ரஷ்ய அதிபர் புதினிடம் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் நிறுத்தம் செய்து அமைதி திரும்புவது தொடர்பான தொலைபேசி பேச்சுவார்த்தையின் போது புதினிடம் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது கடந்த வாரம் ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருப்பதாக பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் மற்றும் காசாவில் நிலவும் போர் நிலைமை குறித்து விவரித்த அவர் இஸ்ரேலுக்கு பிரிட்டனின் முழு ஆதரவையும் வெளிப்படுத்தினார். மேற்கு வங்க மாநிலத்திற்கு வருகை தந்துள்ள பிரேசில் கால்பந்து வீரர் ரொனால்டினோ நவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்று வரும் துர்கா பூஜை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இன்று நடைபெற்ற காவல்துறை நட்பு கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொனால்டினோ பரிசு கோப்பைகளை வழங்கினார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கிப்பட்டி, திருக்கானூர்பட்டி, திருவையாறு, அம்மன்பேட்டை, ஐயம்பேட்டை, பாபநாசம், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். சேலம் மாவட்டத்தில் அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, நெத்திமேடு, செவ்வாய்ப்பேட்டை, அரிசிப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 4 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் மாநகரின் பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினா்.